இந்த 2020 வருஷம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட நமக்கு லீவ் மாதிரியே போயிடுச்சு. ஸோ இந்த 2020 லீவ்ல வந்து நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப, சரி இதே நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டு மந்த் வைஸ் நம்ம ஆர்டர் வைஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணோங்கிறது ஒரு வீடியோவா போட்டுடலாம், நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. ஓகே, ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஒன்னொன்னா போகலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிட் ஐ கர்ஸ் தி 2020 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதை மறுபடியும் இப்போ சொல்கிறேன். என்னன்னா, ஜனவரியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 அன்றைக்கி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ வருஷத்தோட முதல் நாளே உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் வந்ததுனால வீட்டிலேயே கடந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அப்புறம் ஜனவரியில் வந்து ஃபுல்லாக வந்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்ததுனால அந்த மாதம் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேயே போயிடுச்சு. ஸோ ஜனவரியில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் வந்து இல்லை. ஓகே, ஃபிப்ரவரியில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரவரி 12 வந்து நமக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஹால் டிக்கெட் வந்து கொடுக்குறதா வந்து ஸ்கூலில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே போனோம்னா அன்றைக்கின்னு பார்த்து வந்து எங்கள் வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லை. ஸோ நான் மட்டும்தான் போய் வாங்கி ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து உன் கூட வரேன், நீ அப்படியே என்னை பிக்கப் பண்ணிக்கோ, நம்ம வந்து நான் வந்து உன் கூடமே வந்துடுறேன், வந்து ஹால் டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து நான் வந்து வண்டியில் போயிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக நான் வந்து வண்டியில் போயிட்டு இருந்தேன். ஸோ போகிற வழியில் என்னாச்சுன்னா, ஒரு மண் ரோடு மேலே ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ அப்படியே அதை வழுக்கி தொப்புன்னு ஃபுல்லாக உழுந்துட்டேன். உழுந்ததில் அப்படியே உழுந்து எந்திரிச்சு அப்படியே மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் இந்த விஷயம் வீட்டில் வந்து தெரியாது, ஆனால் இப்போ இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து போர்டு எக்ஸாம் வந்து 27 தான் ஆரம்பிக்கணும் ஃபிப்ரவரியில். ஸோ அதுக்கு முன்னாடி 15 நாள் வந்து லீவ் விட்டாங்க. அந்த லீவில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரவரி 14 அன்னைக்கு நம்ம நேராக நான் சிரித்தால் படத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் வேறு என்ன பண்ணோம்னா, அந்த மாதம் ஃபுல்லாக வந்து ட்ரெயின் டு புஸான், லேண்ட் ஆஃப் த டெட், டே ஆஃப் த டெட், அப்புறம் ஜாம்பி லேண்ட், ஜாம்பி லேண்ட் டபுள் டேப், இந்த மாதிரி ஒரே ஜாம்பி ரிலேட்டட் மூவிஸாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் இப்போ அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் அடிக்ஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக மூவிஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஃபிப்ரவரி 27 மார்ச் 17 வரைக்கும் வந்து போர்டு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணியிருப்போங்கிறது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும், உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்திருப்போம். ஸோ அந்த சின்ன கேப்பை வந்து விட்டுருந்தோம். அப்புறம் மார்ச்சில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, 17 அப்புறமா ஃபுல்லாக கோவிட் லீவ் தான். அப்புறம் ஏப்ரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் லீவுனால நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே வந்து ஏப்ரல் மே ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நீட்டு ஜேஇ எக்ஸாம் வந்து தள்ளி போச்சு. ஸோ நாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டோம். ஸோ அது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் ஜூனில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே வந்து மே எண்டில் தான் வந்து ரிசல்ட் வரும். ஸோ நம்ம வந்து மே எண்டு வந்து ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ ரிசல்ட் எப்போ வரும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதோட வந்து இங்கே இப்போ ஜூன் 17 போய் நம்ம வந்து அதியமான் காலேஜில் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டு வந்தோம் காலேஜுக்கு. அப்புறம் வேறு என்ன பண்ணோம், ஜூலை மாதம் வந்து போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு ரிசல்ட் வந்ததே எனக்கு வந்து தெரியாது. இன்னொருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு பாரு அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறமா தான் ரிசல்ட் வந்ததே எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து அப்புறமா தான் ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறமா தான் ரிசல்ட் இவ்வளோ வந்துச்சுனே நான் பார்த்தேன். மார்க்கெல்லாம் ப்ளீஸ் கேட்காதீங்க. அப்புறம் நம்ம வந்து அதை வந்து போய் காலேஜில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறமா யூடியூப்பில் வந்து அப்போ வந்து கொஞ்சம் ரீச் வந்து நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோ போடுறது கண்டினியூ பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு வீடியோ போடுற மாதிரி அப்போத்துலேருந்து நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன், யூடியூப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ ஆகஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட்டோம். அதோட ஆகஸ்ட் எண்டில் வந்து ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா செப்டம்பரில் வந்து ஜேஇ எக்ஸாம். ஸோ செப்டம்பரில் வந்து செப்டம்பர் 5 அன்றைக்கி ஜேஇ எக்ஸாம் வச்சாங்க, டீச்சர்ஸ் டே அன்னைக்கு. ஸோ நாம் வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து அப்போ அட்டன் பண்ணோம். 10ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் கேட்காதீங்க, அதெல்லாம் வேறு கதை. போர்டு எக்ஸாம் கதை, இந்த கதைலாம் நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நீட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு செப்டம்பர் 13. அப்புறம் செப்டம்பர் 15 இதுதான் முக்கியமான நாள். இந்த நாள் அன்றைக்கி தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கெயின் பண்ணிச்சு. ஐயா, உங்கள் சப்போர்ட்னால தான் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே, அதோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து நம்ம சேனலில் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குலாம் கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அப்புறம் அக்டோபரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் மார்க்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் கேட்காதீங்க. அப்புறம் கவுன்சிலிங் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஃபுல்லாக நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம வந்து உட்காந்துருந்தோம் அதிகமாக. அப்புறம் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன இப்போ தான் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு டேட் ஒரு வாரம் முன்னாடி. அப்புறம் நவம்பரில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவம்பர் 7ஆம் தேதி வந்து இந்த மிஸ்டர் ஜிகேங்கிற யூடியூப் சேனல்ஸ், இந்த யூடியூபர் இருக்கார் இல்லையா மிஸ்டர் ஜிகே, அவர் வந்து நவம்பர் 7 அன்னைக்கு வந்து தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு சின்ன மீட் மாதிரி கூகுள் மீட்டில் வந்து வீடியோவுக்கு வந்து லிங்க் வந்து அவருக்கு வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தார். அந்த லிங்க்கில் வந்து நாங்களும் ஜாயின் பண்ணி அந்த யூடியூபர் கூட பேசுறதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அவர்கிட்ட நான் பேசினேன்.
எனிவே ஒரு யூடியூபர் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல பேசியிருக்கோம். அது நமக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தோம், அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அப்படியே இல்லை டிஸ்பிளே பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சுன்னா, நவம்பரில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் அப்படியே போயிட்டுருக்கு, இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ டிசம்பர் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் டீம் வச்சுங்கிற அந்த வீடியோ நீங்கள் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த ப்ராங்க் சீரீஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நாம் என்ன பண்ணோம்னா, இந்த ப்ராங்க் சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம ஸ்பூஃப் பண்ணி இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் அப்படியே ஸ்பூஃப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கேவலமாக எடிட் பண்ணி நம்ம அதை அப்படியே ஒரு வீடியோ மாதிரி நம்ம சேனலில் போட்டிருப்போம். டபுள் டீம் வச்சு ப்ராங்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பை ஃபேக்ஸ் ஃப்ரம் குக்கு வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம்ட்டு. ஸோ அது ஒன்று பண்ணோம், அதை வந்து நம்ம சேனலில் போட்டோம். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்து போகுது போகுது போயிட்டுருக்கு, இன்றைக்கும் போச்சு, அந்த மாதிரி லைனாக வந்து போயிட்டே இருக்கும் சண்டே தவிர எல்லா நாளும். ஸோ இன்னும் வேறு என்ன இந்த டிசம்பரில் எனக்கு இப்போ இனிமேல் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நடக்க போகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது என்னென்னா, இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எனிவே இதெல்லாம் தான் நமக்கு வந்து 2020 நடந்த சம்பவங்கள். அது ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி. ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும், ஸோ உங்களால் இது கண்டிப்பாக படிக்கிறது கஷ்டம். அதோட நான் செல்ஃபியில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸில் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லலாம். அதோட வந்து நீங்கள் வந்து இந்த 2020 உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணலாம். எனிவே உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.